சோமாலியா வரவங்க வந்து எல்லா கண்ட்ரியும் முடிச்சுட்டு தான் வருவாங்க. 91, 87 அப்படி குடி முடிச்சு தான் வருவாங்க. நான் வெறும் 10 கண்ட்ரி தான் போயிருந்தேன். கென்யா பக்கத்துல தான் இருக்கு சோமாலியா, பக்கத்துல தானே இருக்கு. போலாம், ஏன் அப்படி போகணும் எனக்கு தெரியல. டேஞ்சரஸ் ஆன நாடு ஆக்சுவலா. வந்து எப்படின்னா இல்ல, 197 கண்ட்ரிஸ் முடிச்சுட்டு தான் சோமாலியா கடைசியா போவாங்க. ஏன்னா கடைசி செத்தாலும் பாகலாம்னு சொல்லிட்டு போறது அந்த மாதிரி. அப்படி அந்த அளவுக்கு கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்கும் நாடு. அப்படிதான் இருக்கும், அதனால அப்படி போவாங்க. நான் 10 நாடு தான் போயிருக்கேன், நீங்களா என்ன வந்திருக்கேன் இங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லைங்க, பக்கத்து கென்யால இருந்தாங்க, விசா தேவைன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். விசா நம்மளுக்கு வந்து ஆனர் இவ்வளோங்க, போய் வாங்கிக்கலாம். அவனா சொல்ல விசா தர முடியாது உனக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து ஜெயில் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டாங்க. கூட்டு போயிட்டு உட்காந்து வெயில் பிச்சை எடுக்குது. ஆப்கானிஸ்தான் கூட பரவாயில்ல, குளிரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வெயில் இருக்கும்ல இல்லையா? நான் போன வின்டர் டைம். ஓகே, ஆ அங்க வெயில் பிச்சை எடுத்துச்சு, சாப்பாடு கேவலமா இருக்கும். அங்க எப்படின்னா சாப்பிடும் போது அப்படி பாத்தேன் இருக்கும். அதெல்லாம் அதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் பிரைவ் பண்ணி தான் வெளில வந்தேன். 24 hours கழிச்சு கிட்டத்தட்ட 3 லட்சம் செலவு பண்ணுவோம். ஆமா ஆமா ஆமா, நீங்க அதுல சொல்லிருப்பீங்கல்ல கிட்டத்தட்ட அவ்வளவு செலவு பண்ணுவேன். அதுதான் இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது பிரச்சனை. ஜென்ரலா வீட்டுக்கு போனாலே வந்து ஸ்டார்ட் நம்ம இங்க வீட்டுக்கு வந்து கூட தான் வந்தாங்க, டீ கொடுப்போம்ல, அது எதுவும் தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்போம். பட் ரேண்டமா ஒருத்தவங்க போனோடனே டீ சாப்பாடு அவனோட வெல்கமிங்கே அப்படிதான் இருக்கு. சாப்பிட்டு தான் அடுத்தது பேசுறதே அவங்களோட இது. பிரியாணி அங்கே நல்லா இருக்கும், ரொட்டி சாப்பிடுவாங்க, ஸ்பைசியா இருக்குது அங்க, ஓகேவா இருக்கும். பட் மக்கள் செம்ம ஃப்ரெண்ட்லி. இங்க இருந்து பாக்குறப்ப ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும்ல, பயமா இருக்கும். ஆப்கானிஸ்தான் அப்படியே சண்டை வார் அதிகமா நம்ம அதுதான் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதுவே யோசி யோசிச்சு. பட் அங்க இருக்க மக்கள் எப்படி இருக்காங்கன்னு ஒரு ஐடியாவே இருக்காது. பட் நீங்க போனதுக்கு அப்புறம் தான் அது எங்களுக்கு தெரியும். ஈவன் அங்க கவர்மெண்ட்ல இருக்கவங்களே வந்து அவங்களாம் பாப்போம். பார்த்துட்டு டேங்க் எல்லாம் கிடக்கும், பீரங்கி எல்லாம் இருக்கும், அது மேல ஏறி போட்டோ எடுக்கிறது. அவன் துப்பாக்கி வச்சுப்பா, துப்பாக்கி கூட சொல்லிட்டு வாங்கி போட்டோ எடுக்கிறது. நிறைய குத் பண்ணிட்டு இருந்தோம். அது மாதிரி த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான். 20 days இருந்தாங்க. பட் எனக்கு போக போக பயம் அதிகமாயிச்சு. திரும்பவும் நாங்க வந்து ஜெயிலுக்கு போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். பட் அதனாலதான் வந்து அந்த மாதிரி என் கண்ட்ரிக்கு போய் இது பண்றது. பட் ஆப்கானிஸ்தான் போனதுக்கு தான் யோசிச்சேன், ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்க லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இனிமே டேஞ்சரஸ் கண்ட்ரி போகக்கூடாது, டேஞ்சரஸ் கண்ட்ரி போகாம அட்வென்ச்சரா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அம்மா அதெல்லாம் பாப்பாங்க, பாத்துட்டு இருப்பாங்க. சொல்லலாம் இப்பெல்லாம் பண்ணாதீங்க. நான் சொன்னேன் ஜெயில, இப்பதான் ஜெயில இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. வந்தேன், ஏன்டா டேய் என்னடா ஆச்சு, உன்னை கிளம்பி வாடாங்க. ஒண்ணு இல்ல வந்துட்டேன். நானே யோசிச்சேன், ஏன் நம்ம இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு. அட்வென்ச்சரா போலாம், பட் இந்த மாதிரி டேஞ்சரஸ் டேஞ்சரஸா நம்ம ஏன் பண்ணணும்?